நேற்று மட்டும் ஒரு ஷாக்கிங் நியூஸ் கிடச்சிது. என்ன அப்படின்னா, டாக்டர் சேதுராமன் இறந்துட்டுருக்காரு. இவர் யார் அப்படின்னா, ஜி கிளினிக் அப்படின்னு ஒரு ப்ரைவேட் கிளினிக் வச்சு நடத்திட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆக்டருமே கூட, கண்ணால் அடுத்து நாசியா அப்படின்ற படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருப்பாங்க இவங்க. அண்ட் சந்தானத்தோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவங்க. அண்ட் சந்தான மூவிலலாம் அடிக்கடி சின்ன கேரக்டர் ரோல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இவங்க சோஷியல் மீடியாவில் அடிக்கடி ஹேர் அண்ட் ஹெல்த்தி டிப்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிஜி சொல்லியிருந்த 21 days லாக்டவுன் சிஸ்டத்துக்கு அவங்க ஆதரவு வச்சு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நான் 21 days வீட்டுக்குள்ளேயே இருக்கேன், நீங்களும் கண்டு தயவு செஞ்சு வீட்டில் இருங்க அப்படின்ற மாதிரியும், ஸ்டே ஃபினிஷ் ஆகிருக்க மாதிரியும் வீடியோ போட்டிருந்தாங்க. இவங்க இப்போது ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டுருக்காங்க. இவங்களோட ஏஜ் என்ன அப்படின்னா, இவங்க 1985 பிறந்திருக்காங்க. அதாவது 35 தான் ஆகுது. இவர் இறந்துட்டாரு அப்படின்னு எங்களால் நம்பவே முடியல அப்படின்னா, இவர் ரொம்ப யங்காக ஹெல்த்தி அண்ட் ஃபிட்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் ஃபியூ டேஸ் மாதிரி கூட நான் அவர்கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லி பல டாக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் வந்து அவங்களோட போஸ்ட்டை போட்டு கவலையை தெரிவிச்சுட்டு வராங்க. பொதுமக்களை எவனாலும் அடிச்சிங்க என்ன, போலீஸ்காரங்க அத்தனை பேரும் நீங்கள் வேலையை விட்டு உங்களை தூக்குறதை நான் பெடிஷன் போடுவேன், நான் நிச்சயமாக பெடிஷன் போடுவேன். அட்வைஸ் பண்ணுங்க, 188 இந்திய தண்டனை சட்டத்தில் நீ கேஸ் போடு. கொரோனா இருந்து வந்தானா 269, 270, 271 ஐபிசில கேஸ் போடு, எஃப்ஐஆர் போடு. மேசேட கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ண, பெயில பண்ணா பெயில விட்டு போட்டோம். அதை விட்டு அடிக்கிற வேலை வச்சுட்டு அப்படின்னா என்ன, அத்தனை பேர் வீட்டுக்கு தான் போனோம், 3A 3B தான் வந்து உங்க மேல வந்து பாயும். ஞாபகம் வச்சுங்க, இது எச்சரிக்கை. தடை உத்தரவு மீறி வெளியே வரக்கூடாது. வெளியே வந்தா வழக்கு பதிவு செய்ய எங்களுக்கு தெரியும், அது நீங்க சொல்லி கொடுக்க வேண்டாம். சட்டம் படிச்சுட்டு தான் நாங்களும் இருக்கோம். வழக்கறிஞராக இருந்தாலும் தடை உத்தரவு மீறி வரக்கூடாது. 144 ஆல் த பர்சன், யாராக இருந்தாலும் சரி, வழக்கறிஞராக இருந்தாலும் 144 கட்டுப்பட்டவர் தான். எல்லாரும் இந்திய தண்டனை சட்டத்துக்கும் குற்ற விசாரணை முறை சட்டத்துக்கும் கட்டுப்பட்டவங்க தான், சரியா? சட்டம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம் ஒன்று. அது மாதிரி எந்த செக்ஷனில் போடணுன்ட்டு நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம், எங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த செக்ஷனில் போடணும் அப்படின்ட்டு. 188 போட எங்களுக்கு தெரியும். நீங்கள் சொல்கிற மாதிரி கொரோனா வந்ததுக்கு தான் 269, 279 போடணுன்ட்டு இல்லை. ஒரு நோய் தொற்று பரவும் அப்படின்ட்டு தெரிஞ்சு வெளியே வந்தாலே 270 போடலாம். கவனக்குறைவாக வெளியே வந்தால் 269 போடலாம். அப்புறம் இன்னொன்று வேலை பிரச்சனை, நீங்கள் 3A வாங்கி கொடுங்க இல்லை 3B வாங்கி கொடுங்க, வீட்டுக்குனாலும் அனுப்பி விடுங்க. சிங்கம் படத்தில் சொல்ல மாதிரி மளிகை கடை வச்சு பழச்சி விடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று அடிக்கிற விஷயம், நாங்கள் ரோட்டில் போகிற வரவங்க யாரையும் அடிக்கலை, தேவைகளுக்காக வெளியே வர்ற மக்களை அடிக்கலை. தேவையில்லாமல் சுற்றிட்டு அலையுதாங்க பார்த்தீங்களா, அவங்களையுமே வாய்ப்பு பேசிட்டு அவங்கள தான் அடிக்கும். நீங்கள் செய்கிறத செய்யுங்க ஐயா, வணக்கம்.